புதுச்சேரியில் வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு 11ஆம் தேதி தொடங்கி 19ஆம் தேதி வரை நடத்தப்படும் என்று கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் 2022-2023 ஆண்டில் 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கான முழு ஆண்டு தேர்வு 24ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அனைத்து பள்ளிகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டு இருந்ததாக தெரிவித்தார். தற்பொழுது புதுச்சேரியில் கோடை வெயிலின் தாக்கம் காரணமாக தேர்வு முன்னதாகவே தொடங்கி நடைபெறும் வகையில் தேர்வு அட்டவணை மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது என்றார். அதன்படி 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கான தேர்வு 11ஆம் தேதி முதல் தொடங்கி 19ஆம் தேதி வரை தேர்வு நடைபெறும் என்றும், வருகின்ற 20ஆம் தேதி முதல் மே மாதம் 31ஆம் தேதி வரை கோடை விடுமுறை அளிக்கப்பட உள்ளதாகவும் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். 2022-2023 ஆண்டு கல்வி ஆண்டுக்கான 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரைக்கான முழு ஆண்டு தேர்வு ஏற்கனவே என்ன முடிவு பண்ணியிருந்தோன்னா 24/4/2023 ஆம் தேதியில் தொடங்கி 28/4/2023 வரைக்கும் நடைபெறுவதா ஒரு டெசிஷன் எடுத்திருந்தது கல்வித்துறை. இப்போது தொடர்ந்து நம்முடைய கோடை வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிற காரணத்தாலும், பல்வேறு தேர்வுகள் நடத்த எதிர்காலத்தில் நடக்க இருக்கிறதாலும், உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா காவலர் தேர்வு, எல்இசி யூடிசி தேர்வு இதெல்லாம் நடக்கிறதுக்கிற காரணத்தாலும், கோடை வெயில் அதிகமாக இருக்கிற காரணத்தாலும், இதெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த தேர்வுகளை 1ஆம் முதல் 9ஆம் வகுப்பு வரை நடத்த இருக்கின்ற அந்த முழாண்டு தேர்வை முன்கூட்டியே நடத்துவதென்று மாண்புமிகு முதலமைச்சரோடு ஆலோசித்து முதலமைச்சருடைய ஒப்புதலோடு இந்த தேதியானது முடிவு செய்யப்பட்டிருக்கு.